அக்ரி ஸ்பீச் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 5 மாதமான தென்னங்கன்றுக்கு நம்ம எந்தெந்த இயற்கை உரங்கள் கொடுத்தா பசுமையுடன் கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். அதனால் நீங்கள் உங்கள் வீட்டு கிட்ட உள்ள தென்னங்கன்னாக இருக்கட்டும், இல்லை உங்கள் தோப்புகளில் உள்ள தென்னங்கன்னுக்கு இதேமாரி வளர்ச்சி குறைவாக உள்ள தென்னங்கன்று இருந்து அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பொறுத்தவரை கரெக்டாக 5 மாதமான தென்னங்கன்னுனா ஓரளவுன்னு அந்த தென்னங்கன்ன மாதிரி நல்லா பெருசாக வந்திருக்கணும். இது ஏன் வரல அப்படின்னா, நமக்கு மாடு கடித்து மொட்டையாகி போச்சு. இப்போ அதுக்கு பிறகு பராமரிச்சுட்டு வர்றதுனால தான் இப்படி வந்திருக்கு. அதனால் பராமரிப்பு தான் ரொம்ப முக்கியம். இப்போ மாடு வராமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு அவ்வளோக்குள்ளே வந்திருக்கும். அதுமாரி போதுமான சூரிய வெளிச்சம் இல்லை, அந்த காரணத்தினாலும் இப்படி இருந்து இப்போ நம்ம இதுக்கு தான் இப்போ ஓரளவு பசுமையுடன் இருக்குது. அதனால் நீங்கள் கவனிச்சுட்டு வரல அப்படின்னாலுமே உங்கள் தென்னங்கன்று மட்டமாக இருந்தமாரியே அப்படி இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சுட்டு வரணும், ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம எந்தெந்த இயற்கை உரங்கள் கொடுக்க போகிறோம், எப்படி உரம் வைக்கணும் அப்படின்னா, கரெக்டாக மூட்டிலருந்து ஒரு 2 அடி தள்ளி வட்டப்பாத்தியில் எடுத்து தான் நம்ம உரம் கொடுக்கணும். ஏன்னா அங்கே தான் குருத்து வேர்கள் காணப்படும். ஒரு இடத்துல வெட்டி வச்சோன்னா ஒரு இடத்துல தான் குருத்து வேர்கள் தான் ஈர்த்துக்கொள்ளும். இதை நம்ம மொத்தத்தில் வைக்கும்போது எல்லா இடத்துல உள்ள குருத்து வேர்கள் ஈர்க்கப்படுறதுனால அவ்வளோ டைரெக்டாக அவ்வளோ சத்துக்களும் நம்முடைய தென்னங்கன்றுக்கு போய் சேரும். அதனால் நம்ம அப்படி வட்டப்பாத்தியில் நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம மூட்டை சுற்றி 2 அடி நீளத்தில் நம்ம டிஸ்டன்ஸில் சுற்றி வட்டப்பாத்தியாக தோண்டிடலாம். இப்போ நம்ம வட்டப்பாத்தியாக சுற்றி தோண்டியாச்சு. இதில் நம்ம இயற்கையில் கிடைக்கக்கூடிய சாம்பலம் வேறு நல்ல மக்கிய மாட்டு உரம் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதில் நல்ல சத்து இருக்குது. நம்ம தென்னங்கன்றுக்கு கொடுக்கும்போது நல்ல பசுமையுடன் வளரும். நம்ம தென்னங்கன்று தலைச்சத்துலாம் இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாகவே நல்ல பசுமையுடன் காணப்படும். தென்னங்கன்று பொறுத்தவரை நீங்கள் இயற்கை உரங்கள்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு வேகமாகவே வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும், ஓகேவா? இப்போ நம்ம இந்த இயற்கை உரங்களை கொடுத்துடலாம் தென்னங்கன்றுக்கு. நல்லா மக்கிய மாட்டு எருவாக இருக்கணும். அப்போந்தான் அதில் உருவாகக்கூடிய, இல்லை பச்சை சாணினா அதில் உருவாகக்கூடிய இந்த சிவப்பு கூன் வண்டு புழு வேறு காண்டாமிருக வண்டு புழு இதெல்லாம் ரொம்ப அரிக்கிற அது இந்த பச்சை சாணியில் தான் உருவாகும். நம்ம நல்லா மக்க வச்சுட்டு அது பாட்டு போட்டுட்டோம், காய வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. இப்போ இது கூட குப்பையும் சேர்ந்துருக்கு. குத்தியே போடு. ஓகே, இப்போ நம்ம போட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும், ரொம்பலாம் அவசியம் இல்லை. சின்ன தென்னங்கன்று தானே, பெரிய தென்னை மரம்னா நம்ம இதோடு கூட கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கும். மரத்தை பொறுத்து தான் நம்ம கவனிப்பு. சின்ன தென்னங்கன்றுனால கொஞ்சம் சுமாராக கவனித்தா போதும். பெருசுக்கு அப்போ நீங்கள் எவ்வளோக்குள்ளே கவனிக்கணும்னு பார்த்துடுங்க. எல்லாருமே கவனிப்புலாம் ரொம்ப கிடையாது, அது பாட்டு விட்டுருவாங்க. நீங்கள் ரொம்ப கவனித்தா தான் நம்ம மகசூல் எடுக்க முடியும். சின்ன கண்ணில் நம்ம மகசூல் எடுக்க முடியாது, வளர்ச்சியை கொண்டு வர முடியும். ஒரு 5 வருஷம் 7 வருஷத்தில் நமக்கு பெருசாகவே வளர்ச்சி பாலைகள்லாம் புதுசாக வரும். அவ்வளோதான், பெரிய தென்னங்கன்றுக்கு தான் நம்ம மகசூல் எடுக்க முடியும். குறும்பைகள் கீழே உதறும், பூக்கள் கீழே உதறும், அந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாக காணப்படும். இப்போ நம்ம இதை மூடிடலாம் அந்த குழியை.
அப்புறம் தென்னங்கன்றுல இந்த மூட்டில் மண்ணு குவிக்கலாமா அப்படின்னா ரொம்பலாம் குவிக்கக்கூடாது. நீங்கள் வளர வளர கொஞ்சம் கொஞ்சம் குவிச்சா போதும், ரொம்ப குவிச்சா அது மரத்துக்கு கெடுதல் தான். அதனால் மரத்துக்கு பெரிய தென்னை மரத்துக்கு எவ்வளோ மண் குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் போய் பார்த்துடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஊரில் மூடியாச்சு. நீங்களும் இதுமாதிரி இயற்கையில் கிடைக்கக்கூடிய உரங்கள் வைங்க. இயற்கையில் கிடைக்கக்கூடிய உரங்கள்னால் நமக்கு நிறைய உரங்கள் இருக்குது. கோழி உரம் இருக்குது, அதே மாதிரி ஆட்டி எரு இருக்குது, மாட்டி எரு இருக்குது. எல்லாமே நம்ம நல்லா மக்கணம்பரம் தான் போடணும். அப்போ தான் அதில் உள்ள இந்த புழு பூச்சிகள்லாம் செத்து நமக்கு நல்ல முறையில் கிடைக்கும். பச்சை சாணியாக நீங்கள் போட்டுறக்கூடாது. ஓகேவா? ஓகே, இதெல்லாம் நீங்கள் நம்ம தண்ணி விட்டுற வேண்டியதான். குளிராக விட்டுருங்க நல்லா. தண்ணியை பொறுத்தவரை தென்னங்கன்னுக்கு ரொம்ப எப்போவுமே தண்ணி இருக்கணுமா தென்னை மரத்தை மாரி அப்படின்னா அப்படிலாம் இருக்கக்கூடாது. நமக்கு தேவை இருக்கமிச்சில தென்னங்கன்னுக்கு போதுமான தண்ணியே போதும், ரொம்பலாம் தண்ணி தேவை கிடையாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொடுத்தாலே போதும். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த இலைகளில் பார்த்துருப்பீங்க, நமக்கு நல்லா பச்சை பசியாக தான் இருக்குது. அதாவது இந்த இலையை பாருங்கள், நம்மளுக்கு மாடு கடித்து இப்படி இருக்குது. மாடு கடிக்கதை தவிர்க்கிறதுக்காண்டி தான் நம்ம இதில் இந்த சாணி கரைச்சி நம்ம இதில் தெளிச்சிருக்கோம். இப்படி தெளிக்கும் போது நமக்கு மறுபடி மாடுலாம் வந்து கடிக்காது. இதில் இதில் ஊடு பயிராக பக்கத்தில் இந்த தென் வாழை வச்சுருக்கோம். தென்னங்கன்று பெருசாகவே தென்னை மரமெல்லாம் ஆகும்போது நீங்கள் இதை வெட்டி போட்டுடலாம். அப்போனா அதுக்கு இடைவராக தான் இருக்கும், அதுக்கிட்டையும் இருக்கட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டி தூர போட்டுருங்க. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் இயற்கை முறையில் நம்ம எப்படி உரம் கொடுக்குறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஃபுல்லாக கவனிச்சிருப்பீங்க. இதேமாரி உங்கள் வீட்டில் உள்ள தென்னங்கன்று இல்லை உங்கள் தோப்புகளில் உள்ள தென்னங்கன்றுக்கு நீங்களும் இப்படி இயற்கையில் கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம். செயற்கைன்னா நம்ம ரொம்பலாம் செயற்கைக்கு நம்ம செலவழிக்க மாட்டோம். கொடுத்தா உங்களுக்கு வளர்ச்சி கொஞ்சம் ஸ்பீடாகவே தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இது நாட்டு தென்னங்கன்று தான். ஓகேவா? நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.